ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து ரெட் வெல்வெட் கேக் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ அதுக்கான ரெசிபிஸ் பார்க்கலாம். வைப்பிங் க்ரீம் 1 கப், இதை நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். 2 எக், சுகர் பவுடர் 2 கிளாஸ், 2 கிளாஸ் மைதா, கொக்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், மில்க், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கலர் பவுடர், வெனிலா ஐசன்ஸ். நீங்கள் கலர் பவுடருக்கு பதிலாக லிக்விட் கலரும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மில்கில் வந்து 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கணும். கொட்டை இல்லாமல் புழிஞ்சி அப்படியே வச்சுக்கணும் தனியாக. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணலாம். வைப்பிங் க்ரீமில் நம்மளுடைய சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரும். நம்ம கேக் ரெடி ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போது எக் நல்லா பீட் பண்ணி சுகரும் மில்க்கும் போட்டு நல்லா பீட் பண்ணணும். சுகரும் மில்க்கும் போட்டு பீட் பண்ணால் இந்த மாதிரி நல்லா வரும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், இதை நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு கலர் வேணும்ல, ஸோ நம்ம கொக்கோ பவுடர் கொஞ்சமாக அதில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம 3 ஈக்குவல் பாட்ஸாக இது பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் வந்து 3 ஈக்குவல் பாட்ஸ் எடுத்து 3 டைம்ஸ் நம்ம பேக் பண்ணணும். கடாயிலே ஊற்றி வச்சுக்கலாம். ஓவன் இல்லைன்னா கடாயில் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம 3 டைம்ஸ் குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு ரெடி அர்த்தம். ஓகே, நம்மளுடைய 3 பார்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் உள்ள வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தட்டு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கேக் கட் இருந்துச்சுனாலும் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் போட்டுக்கணும். இது வந்து நம்ம கேக் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வைப்பிங் க்ரீம் எடுத்து இது பண்ணிக்கலாம். இதே போல் பேலன்ஸ் உள்ள பீசஸ்க்கும் வச்சுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த கேக் ரவுண்டாக கட் பண்ணோம்ல, அதெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் கேக் க்ரம்ஸ் மாதிரி. இப்போது நம்ம அந்த பொடிச்சு வச்சுருந்த அந்த கேக் க்ரம்ஸ் வந்து மேலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் மேலே ஃபுல்லாக சைட்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கவரில் வைப்பிங் க்ரீம் போட்டு மேலே டிசைன் மாதிரி கொடுத்துட வேண்டியதுதான். நமக்கு பைப்பிங் பேக் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து கவர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரெட் வெல்வெட் கேக் ரெடி.